அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புக்குளம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்க வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சொல்லி கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று அதன் மூலமாக மனுக்களை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் அதுக்காக ஒரு துறை உருவாக்கி அதுக்கு தனி செயலாளர் நியமித்து அந்த மனுக்களை 100 நாட்களுக்குள் தீர்வுகள் காணப்படும் சொல்லி மனுக்களை வாங்கினாங்க. அதுக்கு தற்போது ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஜிடிபி சிஎம்எஸ்எல் பிஎம் போர்ட்டல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் கிரீவன்ஸ் க்ரியேட் பண்ணமோ அதே போல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணி அதில் மனுக்களை நம்ம பதிவு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. குடும்ப அட்டை தொடர்பாக 6 வீடியோக்கள், கவர்மெண்ட் வெப்சைட் தொடர்பாக 73 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 வீடியோக்கள், COVID-19 தொடர்பாக 32 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சிஎம்எஸ்எல் இந்த நேமில் கிரியேட் பண்ணக்கு முக்கிய ஒரு நோக்கம் வந்து சிஎம்எஸ்எல் அவேர்னஸை நல்லா கொடுத்தோம். அது மூலமாக உங்களிடையே நான் அறிமுகம் ஆனேன். அது சம்மந்தப்பட்ட பதிவுகளும் நம்முடைய சேனலில் பதிவிட்டிருக்கோங்கிறத இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சியருக்கு எப்படி மனு பண்ணலான்னு சொல்லி நம்ம பதிவிட்டிருந்தோம். அது 45,000 பேரை ரீச் பண்ணியது, ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் முதலமைச்சருக்கு எப்படி மனு பதிவிடலான்னு சொல்லி நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிதோம். அது 4,000 பேருக்கு 3,400 பேருக்கு போயிருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கு நம்முடைய பாரத பிரதமருக்கு எப்படி மனு பண்ணலான்னு சொல்லி வீடியோ பதிவிட்டதும் அது 2,800 பேருக்கு போயிருக்குது, ரீச் ஆகிருக்குது. இந்த 3 மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் இந்த 3 வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்கும் கீழே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க, அதை நம்ம ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு உள்ளே போயிடும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் போகிறங்க. அப்படின்னா தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக இப்படி ஐடி கிரியேட் பண்ணுறோம், என்ன எல்லாம் அதில் ஃபியூச்சர் வச்சுருக்காங்க, எப்படி பெண்டிங் மனுக்களை பார்க்கலாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தலைமைச் செயலத்திலேருந்து முதல் நாளே முதலமைச்சர் பதவியேற்ற உடனே ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற பதவித்துறை உருவாக்கம் ஆணை வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லி அதுக்கு வந்து யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா சில்பா பிரபாகர் சதீஷ் இந்திய ஆட்சி பணியாளர் திருமதி. அவங்க வந்து ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இங்கே உங்களுக்கு அவங்கள எப்படி எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால் ஒரு விஷயம், விவோ வந்து ரொம்ப அலைய விட்டாங்க. அந்த மனுக்கள்லாம் இங்கே வாங்காமல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அலைய விட்டப்போ அவங்க ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டாங்க. அது மூலமாக தமிழ்நாட்டில் நல்ல வைரல் ஆனவங்க. ஓகே, இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தேர்தல் பரப்புரையில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்வின் மூலம் பெறப்பட்ட மனுக்களை 100 நாட்களுக்குள் ஆய்வு செய்து கோரிக்கைகளை நிறைவேற்றிட புதிய துறை ஒன்றை உருவாக்க வேண்டியது அவசியமாகிறது. அதன்படி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய துறை தலைமைச் செயலத்தில் உருவாக்கப்படுகிறது. திருமதி சில்பா பிரபாகர் சதீஷ் இந்திய ஆட்சி பணியாளர், இணைச் செயலாளர், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அவர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய துறையின் சிறப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார். இவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் பணியாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஆளுநரின் ஆணைப்படி ராஜீவ் ரஞ்சன் வந்து இந்த சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. இது சம்பந்தமான அரசாணையினுடைய PDF ஃபைல் வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இதில் ஃபுல்லாக இதை விழுத்தி நான் படித்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக படித்துக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ வீடியோவில் வெப்சைட் முக்கியமாக போகும். இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மேலே இருக்குது, தமிழ்னா தமிழை வச்சுக்கிடுங்க. ஓகே, இதில் வந்து முதல்ல ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்காக ஐடி வந்து சைனப் பண்ணிக்கிடுங்க. எப்படி முதலமைச்சர் தனிப்பிரிவில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அதே போல் சைனப் கொடுத்துக்கிடுங்க. சைனப்னால் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய பெயர் மற்றும் ஃபோன் நம்பர். என்னுடைய பெயர் நான் டைப் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஐடி கிரியேட் பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக ஐடி இருக்குதுன்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓடிபி மட்டும் வருது, கொடுத்தா ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி வந்துச்சு. ஆல்ரெடி மெம்பர் இருந்தால் இங்கே லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. வேறு இதில் சப்மிட் கொடுத்த உடனே ஓடிபி வருது. ஒருவேளை உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் பிடிக்கலைனாலும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்தோடனே
உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் லாகின் கொடுத்துட வேண்டியதான். ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவங்க உங்கள் மொபைல் நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். எப்படி ஜிடிபி போர்ட்டலில் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். என்ன அதில் வந்து நம்மளுடைய பழைய மனுக்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ஒரே மொபைல் நம்பரில் பார்க்க முடியாது. இந்த வெப்சைட்டில் நம்ம மொபைல் நம்பரை உள்ளே என்டர் பண்ணிட்டா உள்ளே இது வரைக்கும் நம்ம எத்தனை மனுக்கள் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்க்கலாம். இப்போ எனக்கு ஓடிபி வந்துட்டு அதை நான் டைப் பண்ணுறேன். வெரிஃபை கொடுக்குறேன். 60 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து ஐடி எனக்கான ஐடி க்ரியேட் ஆகிட்டு எப்படின்னு உறுதிப்படுத்துறதுனா மேலே வந்து என்னுடைய பெயர் காமிக்குது. இதில் ப்ரொஃபைல் நான் அக்கௌண்ட் எப்படி டெலீட் பண்ணலாம்னு சொன்னேன். மனு அடுத்தது எப்படி பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு இது வரைக்கும் என்னென்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லி இதில் இன்னும் ஃபுல்லாக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. மேனேஜ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெயர், டிஸ்பிளே நேம், ஃபோன் நம்பர் காமிக்கும். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் தேவையில்லைன்னு விருப்பப்பட்டால் தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம். இந்த இருக்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் டு கண்டினியூ டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கிரீவன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி போகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபைலே கிரீவன்ஸ் ட்ராக் பண்ணுறா தான் இதில் ட்ராக் பண்ணிக்கலாம், இதுலேயும் ட்ராக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அஃபிஷியலாக லாகின் பண்ணுறவங்க இதில் லாகின் பண்ணுவாங்க, நமக்கு வந்து நார்மல் லாகின் தான். இப்போ கிரீவன்ஸ் நம்ம வந்து இப்போ சப்மிட் பண்ண போகிறோம். என்ன டைப் ஆஃப் கிரீவன்ஸ், கிரீவன்ஸா டிஸ்கஷனா கொஸ்டினா இல்லை ஆள்னு சொல்லுங்க. நம்ம பண்ண போகிறது கிரீவன்ஸ். பேஜ் லோட் ஆகுது. ஓகே, கிரீவன்ஸ் சூஸ் பண்ண உடனே என்னுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு எந்த துறை சார்ந்தப்பட்ட குறைகள்னு கேட்குது. பப்ளிக்கா தனிப்பட்டதா அப்படிங்கிறது நான் பப்ளிக்னு சொல்லியிருந்தேன். என்ன விவரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கான மனுக்களை நீங்கள் இதில் டைரெக்டாக டைப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கண்டெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதில் அவங்க வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு, கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, போல்டாக மாற்றுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் டவுட்ஸ் உங்களுக்காக இருக்கும் அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை பற்றி இன்னும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த கிரீவன்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு கிரீவன்ஸை ட்ராக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த கேள்வி அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எந்த துறை சம்மந்தப்பட்டுன்னு கேட்டிருக்காங்க. நான் பண்ணுறது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஆரியோ அடித்தேன் உடனே வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து தான் எனக்கு. குறையின் வகை எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதில் கரெக்டாக டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியும்னா சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது சப்டிஷனில் அதனுடைய துணை எப்படி ஜிபிடிபியோ அதே மாதிரி தான் ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம், ஜிபிடிபிலேருந்து ஒவ்வொரு பெட்டிஷனுக்கும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிகிட்ருப்போம். இதில் வந்து ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து நம்மளுடைய மொத்த பெட்டிஷனும் பார்த்துக்கலாம். இதில் என்ன டைப் ஆஃப் கேட்குறாங்க, எக்ஸாக்டாக எனக்கான இது இல்லை. ஸோ என்ன கொடுக்கலாம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ அங்கன்வாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி கொடுத்துலான்னு இருக்கிறேன். பில்டிங் தான் எனக்கு தேவை, ஸோ அதை கொடுத்துருவோம். துறை சம்மந்தப்பட்ட துறை வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து துறைக்கு போகுது. ஓகே, எந்த மாவட்டம் கேட்குறாங்க. எனக்கு வந்து பிரச்சனை உள்ள மாவட்டம் வந்து திருநெல்வேலி, என்னுடைய அட்ரஸும் திருநெல்வேலி தான். பிளாக் கேட்குறாங்க, நாங்குநேரி. பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்துன்னு கேட்குறாங்க, அழகப்பபுரம் நாங்குநேரி. ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிடில் ஸ்ட்ரீட்டு டோர் நம்பர் கேட்குறாங்க, கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த பிரச்சனைக்கும் வேறு உள்ள அட்ரஸில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிடுங்க. கிரீவன்ஸ் டைட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இதில் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 MB வரைக்கும் ஃபைலை தற்போதைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. 20 MB வரைக்கும் உள்ள ஃபைலை நீங்கள் வந்து
அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலை சூஸ் பண்ண சொல்லுது, சப்மிட் கொடுத்தா உள்ள அப்லோட் ஆயிடுது. நான் இது ரிலேட்டடாக எந்த ஃபைலும் அப்லோட் பண்ணலை, ஃபோட்டோ எடுத்திருந்தால் தாராளமாக இதில் கொடுக்கலாங்கிறத உங்களுக்கு வலியுறுத்தி விரும்புகிறேன். இல்லை இன்னும் நான் லெட்டரில் எழுதி வச்சுருக்கேன், இது வரைக்கும் கொடுத்த மனுக்கள் நடவடிக்கை இல்லைன்னா அதை இதில் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சருங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம். சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே மொபைலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கான ட்ராக்கிங் நம்பர் வந்துடுது. இப்போ என்னுடைய கிரீவன்ஸ் வந்து சப்மிட் ஆகிட்டு மொபைலுக்கும் எஸ்எம்எஸ் வந்துட்டு, கிரீவன்ஸ் ஐடி வந்து இந்த இருக்குது. இது வரைக்கும் 363,61,158 மனுக்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக கண்டிப்பாக இவ்வளோ மனுக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் கொடுத்த மனுக்களை இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நான் நம்புகிறேன். ஏன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு வெப்சைட்டில் நம்ம தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வச்சுட்ருக்கோம். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனுக்கள் இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் கொடுத்த மனுக்களை இந்த ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொடுத்த மனு அப்படியே உள்ள கண்டென்ட் இருக்குது, நம்முடைய தொடர்பு எண்கள் இருக்குது, நம்ம என்ன டீட்டெயில் கொடுத்தோம் எல்லாமே அதில் இருக்குது. அது போக இப்போ எப்படி இதை ட்ராக் பண்ணலாம், நீங்கள் வெறும் மொபைல் நம்பர் லாகின் பண்ணிப்பீங்க, ட்ராக் யுவர் கிரீவன்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்ருக்குது பேஜ். இது வரைக்கும் நான் வந்து 2 கிரீவன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து ஒரு கிரீவன்ஸும் இன்றைக்கி ஒரு கிரீவன்ஸும் பெண்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன், இன்னும் க்ளோஸ் ஆகலை, ஹோல்ட் பண்ணி வைக்கலை. என்னுடைய சஜஷன் வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் யூஸர்லாம் எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, நாங்கள் சரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு போகும், அவங்க ஓகே கொடுத்தா தான் டிக்கெட் க்ளோஸ் ஆகும், இல்லைனா அது வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதே போல் இந்த வெப்சைட்லேயும் இந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராகும். இப்போ இந்த பெட்டிஷன் சப்மிட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கமெண்ட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த சிஎம்எஸ்எல் ஜிடிபி அதிலெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதில் வந்து இப்போ நம்ம ரிப்ளை அவங்க கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறாந்தாலும் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம், கமெண்ட் கொடுக்குறாந்தாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம், எதுவும் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறாந்தாலும் திரும்ப பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சேட் ஆப்ஷன், ஒரு வெப்சைட்டில் ப்ரைவேட் செக்டரில் எப்படி ஒரு பிரச்சனைனா ஒரு டிக்கெட் அவங்க கமெண்ட் கொடுப்பாங்க நாங்கள் கொடுப்போம், அப்படி அந்த லெவலில் உருவாக்கியிருக்காங்க. இது பிரச்சனையை முடிக்காமல் க்ளோஸ் பண்ண விடாமல் வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். அது என்னுடைய சஜஷன் கூட. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதில் போக இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவ்வப்போது கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு 23 கேள்விக்கான பதில்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மற்றும் இதில் ஃபுல்லாக நான் ஆன்சரை படித்தா டைம் ஆகும், கேள்வி மட்டும் படிச்சிருந்தேன். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய மக்கள் குறை தீர்ப்பு மேலாண் அமைப்பின் நோக்கம் முக்கிய நோக்கம் என்ன, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சரை படிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுவே பெருசாக இருக்குது, ஷார்ட்டாக அதில் 3 லைன் மட்டும் படிச்சிடும். ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய முதலமைச்சரின் குறை தீர்ப்பு மேலாண் அமைப்பு இது மக்கள் சேவைக்கான இரு வழித்தளம், அவர்கள் வசதிக்கு ஏற்ப இருப்பிடத்தில் இருந்தபடியே குறைகளை பதிவிடவும் தீர்வு கண்டிடவும் இயலும். அவர்கள் குறைகள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் பதிவு செய்யலாம், குறைகள் நிலையை அறிந்து கொள்ளலாம், கேள்விகளை எழுப்பலாம், இத்திட்டத்தை மேம்படுத்த கருத்துக்களை தெரிவிக்கலாம், முதலில் பொது அறிக்கைகளை காண இயலும். ஒரு நல்ல நோக்கம், கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதில் வந்து 20க்கும் மேற்பட்ட கேள்விகள் எல்லாமே தமிழில் இருக்குது. ஸோ உங்களுக்கான சந்தேகங்களை முழுசான இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இது கண்டிப்பாக இது நீங்களே கிளிக் பண்ணி படித்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் எங்களை பற்றி. அது பார்த்ததில் முதலமைச்சரின் உதவி மையம் இது வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதிநவீன கட்டுப்பாட்டு அறையை கொண்ட முதலமைச்சரின் உதவி மையத்தில் பின்வரும் சேவைகள் வழியே புகார்கள் மற்றும் மனுக்களை ஒருங்கிணைத்து அவைகளை பூர்த்தி செய்யவும். 110 கால் பண்ணாலும் இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கைபேசி மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க, சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆண்ட்ராய்ட்லையும் இருக்குது. சிஎம் ஹெல்ப்லைன் TN Government.in முகவரிக்கும் மின்னஞ்சல் அனுப்பலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்விட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக் ஐடியும் கொடுத்துருக்காங்க. கட்டுப்பாட்டு அறையில் பெறப்படும் மனுக்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்படும், மேலும் அவர்களை குறைய நிலையை தெரிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டம் மாநிலத்தில் மக்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஒரு தடையின்றி அவர்களுக்கு உரிய அரசு சேவைகள் திட்டங்கள் மற்றும் உதவிகள் பெற்று பயனடைய செயல்படுத்தப்படுகிறது. மக்கள் தங்கள் புகார்கள் மற்றும் குறைகளை கூறுவது மட்டுமின்றி அரசிடம் கேள்வி எழுப்புவோம், அரசு திட்டங்களை மேம்படுத்த அவர்கள் மேலாண் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் முதலமைச்சர் அறிவிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் பதில் அளிப்பதற்கும் இதற்குள் வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
குறைகளை துரிதமாக நியாயமாகவும் பரிவுடன் மக்களுக்கு எந்த ஒரு அதிருப்தி இல்லாமல் நிவர்த்தி செய்வதற்காக திட்டத்தில் விதிமுறைகள் உள்ளன. மக்களின் குறைகள் மீது விரைந்தும் திறம்படும் செயலாற்ற அனைத்து துறைகளும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உதவி மையம் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் வாயிலாக தமிழக அரசு ஒரு பொறுப்பான அரசின் 7 கொள்கைகளை அடைய பாடுபடும். அவை அணுக்கம், பங்கு, தொடர்பு, பதிலளிப்பு, செயல்திறன் மற்றும் பொறுப்புடைமை. இத்திட்டத்தை பற்றிய கேள்விகளுக்கு எமது கேள்வி பகுதியை காணும். அதில் 23 கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அவங்களோட வெப்சைட்டை பயன்படுத்திட்டு நம்மளும் 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன பதில் கொடுக்காங்க, அடுத்து எப்படி ஆக்ஷன் எடுத்திருக்காங்கங்கிறத கண்டிப்பாக 100 நாளுக்குள்ளே பதில் வந்தாலும் சரி, இல்லை 100 நாளுக்கு அப்புறம் பதில் வந்தாலும் சரி, அது பதில் வந்த அன்னைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பதிவிடுறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பதிவிடணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த உள்ள நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.